Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போறோம். என்ன ரெமெடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆயுர்வேதிக் ஃபேஸ் பேக் தான். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாவே நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த ரெமெடி வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண உங்க ஃபேஸ் வந்து சூப்பரா பிரைட் ஆயிடும் அண்ட் நல்லா வந்து க்ளோயிங்கா இருக்கும். நல்ல ஒர்க் ஆகக்கூடிய ஃபேஸ் பேக் தான். நான் இதுலயே வந்து லைவாகவும் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு சில வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால அடுத்தடுத்த வீடியோ போறக்க எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்மளுக்கு என்ன இன்கிரீடியன்ட் தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து நம்ம வீட்டுல ரைஸ் செய்வோம் இல்லையா, சாப்பாடு வந்து கொஞ்சமா வந்து நீங்க எடுத்துக்கலாம். எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் பேக் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு ஆஃப் கரண்டி அந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ சாப்பாடு கொஞ்சம், அடுத்து வந்து இதில் வந்து நம்ம தக்காளி போட போகிறோம். ஸோ தக்காளி வந்து நான் சின்னதாக இருக்கனால ஒன் அண்ட் ஆஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்ட வந்து பெரிய தக்காளி இருந்தால் நீங்கள் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிடலாம். இது வந்து இப்போ வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேஸ்டில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிமதுரம். அதிமதுரம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். இந்த அதிமதுரத்தூள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பவுடர். இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்தலன்னா நீங்கள் தேவையான அளவு அந்த பேஸ்ட் எடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு 3 to 5 days வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி அண்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளை கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுற முன்னாடி நார்மலாக சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ போட்டு அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த அதிமதுர பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாதமோ தக்காளி மட்டும் அந்த பேஸ்ட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே ஃபேஸ் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்ககிட்ட வந்து அதிமதுரம் இல்லை, என்கிட்ட முல்தானி மெட்டி இருக்கு, அதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முல்தானி மெட்டி கூட அப்ளை பண்ணலாம். அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அதிமதுரம் வந்து நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷனோ இல்லை பிம்பிள் எது இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். நாட்டு மருந்து கடையில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு இது கிடைச்சிரும். நாட்டு மருந்து கடையில் ரொம்ப ரேட்டும் வந்து கம்மி தான். ஸோ வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வந்து இது ஈஸியாக வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கலாம். நான் லிங்க்கு கூட கொடுக்குறேன். நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் லிக்கோரைஸ் பவுடர்னு சொல்லி வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் டெய்லியும் கூட அப்ளை பண்ணலாம். டெய்லி அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. டெய்லி அப்ளை பண்ணனால எந்த சைட் எஃபெக்ட்ஸோ எதுவும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லியும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு வந்து இந்த கைக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கைக்கு வந்து நான் அப்ளை பண்ணல. ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி தெரியுது, ஃபேஸில் வந்து நார்மலாகவே நம்மளுக்கு பிரைட்டாக இருக்கும். ஸோ வந்து பெருசாக தெரியாது. ஸோ வந்து நான் கைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கைக்கு மட்டும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு 30 minutes முன்னாடியே வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த க்ளோ வந்து நல்லா தெரியும். பிரைட்னஸும் வந்து எனக்கு நல்லா இருக்கு. ஸோ வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டு இது பண்ணலாம். இப்போ வந்து ஃபேஸில் வந்து எந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்குன்னு உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். எனக்கு ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அண்ட் வந்து அதே டைமில் வந்து எந்த ஒரு ட்ரைனஸ் அந்த மாதிரிலாம் இது இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் இல்லையா, அவங்க மட்டும் வந்து ஹனி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹனி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அண்ட் பிரைட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைஸும் டொமேட்டோவும் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு 3 to 5 days வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். அந்த ரெண்டு பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அண்ட் அதே டைமில் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். இந்த ரெண்டு பொருளுமே வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடியது தான். கையில் கூட கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கையில் தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா வந்து இந்த ஹேண்ட் வந்து பிரைட்டாக இருக்கு. ஸோ வந்து இதுவரைக்கும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன்.
சோ வந்து உங்க ஃபேஸ்லயும் வந்து நார்மலாவே ஃபேஸ்ல பிரைட் இருக்கனால தான் நான் வந்து ஹேண்ட்ல வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். சோ நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சோ நீங்க இதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும் அண்ட் பிரைட்டனும் ஆகும். லிக்கோரிஸ் வந்து கண்டிப்பா பிக்மெண்டேஷனுக்கு நல்ல ஒர்க் ஆகும். சயின்டிபிக்காவும் இது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. பிளஸ் நம்ம ஸ்கின் டோனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்க வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகும். சோ கண்டிப்பா வந்து லிக்கோரிஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க அதிமதுரமே யூஸ் பண்ண பாருங்க. சோ இது நீங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட அதிமதுரம் இல்லைன்னா நீங்க இந்த சாதம் தக்காளி இதை மட்டும் வச்சு நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்க கமெண்ட்டை பார்த்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. சோ கமெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை பை.